கோவிகள்லாம் எதற்கு? நம்ம பல்லடத்திலேயே இருக்கு. பெண்களுக்கான நவநாகரிக ஆடைகள் வாங்க எல்ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் 50% ஆஃபர் தராங்க. திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பேருந்து நிலையம் மற்றும் நான்குவடி சாலை பக்கத்திலேயே இருக்கு. எல்லோரும் வாங்க. பல்லடம் அருகே சென்னூர் கிராமத்தில் முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகப்பாளையம் புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் கிராமத்தில் சுமார் 2000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் ஆயிரக்கணக்கான குடிநீர் இணைப்புகளை முறைப்படுத்தாததால் முறையாக தண்ணீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் சின்னூர் கிராமத்தைச் சேர்ந்த 60 மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் சாலை மறிகளில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அனைவருக்கும் முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் உறுதியளித்ததின் பேரில் சாலை மறிகள் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திடீரென காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பல்லடம் பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. 2000 மக்கள் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது கோடை காலம் என்பதால் வெயில் அதிகமா இருக்கின்றது. நார்மலா தண்ணி வந்தது ஒரு நல்லது பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆயிருது, 20 நாள் 1 மாசம் ஆயிருது. பைப்பு மெயின் உடஞ்சி 3 மாசம் ஆச்சு. தண்ணி ஒழுகிட்டு தண்ணி வந்து கொலமாட்ட நாய்கள்லாம் வந்து படுத்துக்குது. அதையே பல முறை அதிகாரிகிட்ட சொல்லி எந்த நடவடிக்கையும் இல்லாததுனாலதான் இப்ப வந்து சாலை மறியல் வந்து உட்கார்ந்தோம். இப்ப வந்து அதிகாரி என்னன்னா எல்லாரும் வாட்டர் போர்ல இருந்து வந்துக்கிறாங்க, மற்ற அதிகாரிகள் வச்சு பேசிக்கலாம்னு சொன்னங்காட்டிதான் ஒரு ஓரமா வந்து பேசுறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கிறோம். கோரிக்கை வந்து சப்பத்தண்ணியுமே நல்ல தண்ணியும் முறையா வரணும். முறையற்ற ஆயிரக்கணக்கான கனெக்ஷனுக்கு அதை வந்து முறைப்படுத்தணும். மக்களுக்கு வந்து குடிநீர் அத்தியாவசியமான ஒண்ணு, அதையே வந்து நிர்வாகம் வந்து சரியா கவனிக்க மாட்டேதுன்னு சொல்றோம். கலெக்டர்கிட்ட வந்து தொடர்ந்து பெட்டிஷன் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மனுநீதி நாளில் வந்து வார்டு மெம்பர் வந்து தொடர்ந்து பெட்டிஷன் கொடுத்துக்கிறாப்புல எந்த நடவடிக்கையும் இல்லாததுனாலதான் பொதுமக்கள் வந்து கொந்தளிச்சு போய் இந்த கோடை காலத்து இவ்வளவு வெயிலையும் வந்து தாரோட்டம் வந்து உட்கார்றாங்கன்னா என்ன காரணம்? அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாததான். அதுக்கு வந்து அரசு வந்து போர்க்கால நடவடிக்கையில கோடை காலத்துல வந்து இந்த குடிநீர் பிரச்சனையா தீத்துடணும்னு சொல்லித்தான் நாங்க மறியல் உட்கார்ந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு 8 மாசத்துக்கு மேல மறியல் உட்கார்ந்தப்ப அதிகாரி வந்து முறைப்படுத்தி தரேன்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அதை வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் அவங்க அமல்படுத்தல, அதை மதிக்கல. அதனாலதான் இப்ப மறியல் வந்து கோர வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை பல்லடம்.